Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது டவுன் பஞ்சாயத்து ஏரியாக்களில் உள்ள உங்களது வீடுகளில் சொத்து வரி, தண்ணீர் வரி கட்டிய ரசீது தவறி விட்டால் அதை எவ்வாறு ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பேரூராட்சி பகுதிகளில் உள்ள உங்களது வீடுகளில் சொத்து வரி கட்டிய ரசீது, தண்ணீர் வரி கட்டிய ரசீது தவறி விட்டால் அதை டவுன்லோட் பண்றதுக்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சிகள் இயக்ககம் www.dtp.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல லாங்குவேஜ் ரெண்டு விதமா இருக்கு, ஒன்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் செலக்ட் பண்றதுக்காக ரைட் சைடு கார்னர்ல இங்க ஒரு டேப் இருக்கு, இதுல கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. உங்க லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் தமிழ்ல செலக்ட் பண்ணிருக்கேன், லாங்குவேஜ் இப்ப தமிழே மாறிடுச்சு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா சொத்து வரி கணக்கீடு, நிலுவை தொகை சரிபார்க்க, விரைவான பரிவர்த்தனை, ரசீது விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சொத்து வரி எவ்வாறு கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க எவ்வாறு உங்க வீட்டோட சொத்து வரியை கால்குலேட் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தவறிய ரசீதை டவுன்லோட் பண்றதுக்காக ரசீது விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும், வியூ ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வரி வகையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட்ல சொத்து வரி கொடுத்துருக்காங்க, நீர் கட்டணம், தொழில் முறை வரி, வரி இல்லாத வர்த்தக உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த வரி வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்ப சொத்து வரியை செலக்ட் பண்றேன். அப்புறம் ரசீது கேட்கறாங்க, ரசீது எண், ரசீது நம்பர் இருந்தா நீங்க என்டர் பண்ணிக்கலாம், இல்லாட்டா விட்டுறலாம். அப்புறம் மாவட்டத்தை செலக்ட் பண்ணணும். மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு பேரூராட்சி செலக்ட் பண்ணணும். அந்த மாவட்டத்துக்கு கீழே வரக்கூடிய பேரூராட்சி எல்லாமே லிஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. உங்க பேரூராட்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேரூராட்சியை செலக்ட் பண்ணிட்டு வரி விதிப்பு எண் கேக்குறாங்க, அதாவது அசஸ்மெண்ட் நம்பர். அசஸ்மெண்ட் நம்பர் உங்க ரசீதுல இருக்கும், அந்த ரசீது நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. வரி விதிப்பு எண் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. வரி விதிப்பு எண் என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணனும். கேப்சாவை கரெக்டா என்டர் பண்ணிட்டு ஷோ கொடுத்துருங்க. உடனே இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். கலெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க, நீங்க டாக்ஸ் கட்டின டேட் இங்க கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரிசிப்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டவுன்லோட் ரிசிப்ட் தமிழ் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் ரிசிப்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் உங்க ரிசிப்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் ரிசிப்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரிசிப்ட் டவுன்லோட் ஆகும். இதுதான் அந்த ரிசிப்ட், சொத்து வரி கட்டிய ரசீது. அதே மாதிரி தண்ணீர் வரி கட்டிய ரசீதே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியாவே உங்க சொத்து வரி அல்லது தண்ணீர் வரி கட்டிய ரசீது தவறிவிட்டால் ஆன்லைன்லேயே இந்த மாதிரி ஈஸியா எளிய முறையில நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல முழு விவரங்களும் கொடுத்துருக்காங்க. வரி விதிப்பு எண் கொடுத்துருக்காங்க, ரசீது எண் கொடுத்துருக்காங்க, உங்க முகவரியை கொடுத்துருக்காங்க, வரி விதிக்கப்பட்டவர் பெயர், எவ்வளவு வரிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சொத்து வரி ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர், அப்புறம் செகண்ட் ஆஃப் இயர், அதாவது சிக்ஸ் மந்த் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு தனியா கொடுத்துருக்காங்க. நிலுவை தொகை எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை டீடைல்ஸ் எல்லாமே இதுல கரெக்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க உங்க சொத்து வரி அல்லது தண்ணீர் வரி கட்டிய ரசீதை ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.